வணக்கம். நான் உங்க வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த ஷிப்ல தாங்க இருக்கும். வந்து என்ன வாசா இவ்வளோ லேட்டாக ப்ளாக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி இங்கே வந்து சவுண்டாக இருக்கு, வாங்க நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, பெருசாக சவுண்டு வராதுன்னு நம்புறேன். பட் எல்லாமே வந்து பாருங்க, பார்ட்டி மூட்ல தான் இருக்கு. மொத்தமாக இந்த ஷிப்பில் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு வந்து பாருங்கன்னா, மொத்தமாகவே 11 ஃப்ளோர் தான் இருக்கு. நம்ம 11வது ஃப்ளோரில் இருக்கோங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே டூர் வந்து பாருங்க, நம்ம அஜீஸ் சேனலில் பண்ணியிருப்போம், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஷிப்பை வந்து நிறைய பேர் டூர் பண்ணிட்டாங்க, அதனால நானும் டூர் பண்ண விரும்பல. அதனால தான் வந்து பாருங்க, அப்படியே ஒரு வ்ளாக் மேக் பண்ணாரு, ஒரு ஃபன் வ்ளாக். பால்கனி வச்ச ரூம் இருக்குங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு எதுவுமே தெரியலங்க. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் பாண்டிச்சேரியில் ஃபன் பண்ண வேண்டியது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பாருங்கன்னா, பாண்டிச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் சம்திங் யாரோ வந்து அலோவ் பண்ணலையா பாண்டிச்சேரிக்குள்ளே போறதுக்கு. அதனால வந்து பாருங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் சென்னை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து இங்கே வந்து சரியான ஒரு அட்ராசிட்டி நடந்துருச்சு. என்னென்னு வந்து பாருங்கன்னா, காக்டெயில் அண்ட் மாக்டெயில் வந்து பாருங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அங்கே கை காமிக்கிறாங்க தெரியல, என்ன இன்டர்நெட் எதுவுமே இல்லாம கொஞ்சம் தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். அந்த மாதிரி யாராவது நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காம வாங்க டிடிஓ. என்ன வாசா திடீர்னு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் தெரியல இவ்வளவு நேரம் நம்ம பசங்க தெரியலங்க. அதனாலதான் வந்து பாருங்க, சரி கேமரா ஆன் பண்ணி ஜாலியா வ்ளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். கீழே கூட்டத்தை மட்டும் பாருங்களேன், எவ்வளவு கூட்டம்னு சொல்லி எக்கச்சக்க கூட்டம். நமக்கு பின்னாடி வந்து வந்துட்டான்டா தனுஷ் வந்துட்டாங்க. நான் கூட பயந்துட்டேன்ப்பா, அந்த பொண்ணு போறான்னு. சத்தியடா, நீ வந்தோடனே நேரா அப்படியே அந்த அக்கா கிட்ட போற. சோ வந்து பின்னாடி வந்து பாருங்க, அந்த கூட இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா இருக்குங்க. பட் இப்ப நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூட நல்லா இருக்கும். அண்ட் வந்து இந்த இடத்துலயும் ஓகே ஃபைன், யாருமே இல்லையா. பாருங்களேன் இது ஒரு ரூம், அது ஒரு ரூம், அது ஒரு ரூம், அது ஒரு ரூம், ரூம் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த ரூம் நம்பர் வந்து பாருங்க 7128 சரிங்களா. நம்ம போற ரூம் வந்து பாருங்க 7178. அப்ப எவ்வளவு தூரத்தை தாண்டி இருக்க போறோம் வாங்க. நாங்க எவ்வளவு தூரம் ஓடுவோம், ஓடனா கூட வராது போறேடா. ஓடனாலும் வராது மச்சா. ஹவுஸ் கீப்பிங் உண்மையான ஹவுஸ் கீப்பிங் இருக்குங்க. ஒவ்வொரு ரூமோட கீங்க. பட் இங்க தான் ஒரு சரியான ரவுஸ் இருக்கு. மூச்சு வாங்குதுங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரூம் சர்வீஸ் பண்றாங்கல்ல அவங்க கிட்டயே ஒரு கார்டு இருக்கும். அவங்க வந்து நம்மளோட ரூமோட இது லாக்ல வந்து இப்படி குச்சி எடுத்தாலும் அன்லாக் ஆயிடும். அன்லாக் ஆல மாத்திட்டாங்களோ. எஸ் அன்லாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி அன்லாக் ஆகும்போது நாங்கள் ஷாக் ஆகிட்டோங்க. ரூமில் உட்காந்துட்டு இருந்தோம், திடீர்னு வந்து பாருங்க ரூம் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. எப்படி அப்படின்னா, சார் மே ரூம் சர்வீஸ் அப்படின்னாங்க. நோ தேங்க்யூ அப்படின்ட்டோம். ஏன் வந்து அவங்க அப்படி திறந்தாங்கன்னா, அப்படி மேக்ஸிமம் திறக்க மாட்டாங்க. ஏன் அப்படி திறந்தாங்கன்னா, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ தட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. கடைசியாக எந்திரிச்சு வர்ற டைமில் தான் அவங்களே திறந்தாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, ரூம் சூப்பராக இருக்குது. ஆ இதுதாங்க நம்ம ரூம். ஸோ வந்து ரொம்ப சின்னது, காம்பாக்டாக தான் இருக்கும் ரூமு. இதுதான் டிடிஎஃப் அந்த ஓஷன் வியூ.
எப்படி இருக்கு பாருங்களேன், அப்படி ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே இதை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். உண்மையாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்ன, ஸோ வந்து இதெல்லாம் வந்து க்ளோஸ்ல அப்பதான் தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா பளபளன்னு தெரியாது உங்களுக்கு, அது ஒரு மாதிரி கிரைண்ட்ஸ் இருந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அது ஒண்ணுதான் பிரச்சனை, பட் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் காராங்க அந்த இது வந்து தொடச்சு விட்டு போகுமே. நான் அதான் சொன்னேன், நம்ம கப்பல ஒரு நல்ல வாட்டர் வாஸ்கால போய் உள்ளான்ட்டு கேட்டியா? மாப்பிள்ளை தெரியுமா சொன்னா, நம்ம அன்னங்கடையில கொண்டு போய் வாட்டர் வாஷ் உள்ளாண்ட அந்த ஷிப்பை 100 ரூபா தான் வாங்குவாரு, கட்டிங் ஆயில் எல்லாம் விட்டு நல்லா பளபளன்னு தொடச்சு வைப்பாரு அப்படிங்கிறான். இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா 4000 crores ஆவாங்க, 4000 crore. அதுல ஒரு ஆயிரம் வேணாம், 1 crore இருந்தாலே நம்ம லைஃப் செட்டில். பெட்ரோல் விடுங்க இருக்கிறது தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் டூர் காட்டுறப்பா. ரொம்ப ரொம்ப காம்பாக்டுங்க இந்த ரூமே, சின்னது இந்த ரூம்ல, அதை விட சின்னது வந்து பாத்ரூம். இவ்வளவுதான் குளிக்கிற ஸ்பேஸே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் குளிக்கிற ஸ்பேஸ் மூடிக்கோங்க. வந்து இதை திருப்பினோம்னா அப்படி தண்ணி வரும். இழுக்குது. ஸோ வந்து இதுதாங்க நம்ம ரூமு. ஸோ வந்து எக்கச்சக்க தண்ணி, நம்ம வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷனுக்கு ஃபோன்லாம் பண்ணிக்கலாங்க. நான் என்ன ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே டவுட்டாக இருக்குங்க. ஸோ ரிசப்ஷனில் போய் பசிக்குது எனக்கு, ஏதாச்சும் வாங்கி கொடுவா. சரி வா ரிசப்ஷனில் போகலாம். பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டில் ரீசார்ஜ் பண்ணோம். ஆமாம். ஸோ வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டெலாம் இங்கே ஒர்க் ஆகாது, அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கேஷும் ஒர்க் ஆகாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கார்டை கொடுத்து, அதாவது நம்ம ஏடிஎம் கார்டை கொடுத்து இந்த கார்டை கொடுத்தோம்னா இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். எப்படின்னா எல்லாமே டாலர்ஸில் தாங்க வாங்குறாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒன்றொன்றும் வந்து பார்த்தா $1, $2, $3 அந்த மாதிரி. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றோம்னா அது $3, $5 அந்த மாதிரி வரும். ஸோ வந்து எல்லாமே டாலர்ஸில் செலவு பண்ணிகிட்டு இருக்கோங்க இங்கே. பட் எனக்கு மட்டும் வந்து பார்த்தா இது வந்து இந்தியன் கரன்சியில் கொடுத்துருக்கலாமேன்னு தோணுது. பட் வந்து என்னென்னு வந்து பார்த்தா இது ஃபாரின் கப்பல், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக வந்து எப்படி சொல்கிறது, தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிச்சிட்டு வராங்க. தெரியல என்னடா இது, ஏ மூச்சே விட முடியலையே, இந்த கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ரூம் திறக்க முடியும், ஏன்னா இது நம்மளால் ரூம் மூச்சே விட முடியலையே, சரி வெளியே போனோம்னா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை இப்படி திறந்துட்டு இப்படி நான் வெளியே வந்தேன். அப்படி இப்படின்னு இருப்போம், அப்படியே நான் இப்படி வெளியே வந்து இங்கே இப்படி நின்றுட்டு இருந்தேன். ஆ ஓகே ஃபைன், மூச்சு விட முடியுதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கதவை அப்படியே வந்து அப்படி சாத்திருச்சு. காலையில் 4 மணிக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் படுத்திருக்கான், பக்கத்து ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜியும் அஜியோட அம்மாவும் படுத்திருக்காங்க, அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணும் அருணோட அப்பாவும் படுத்திருக்காங்க. அவங்கள தட்டியில் போட முடியாது. சரி மாப்பிள்ளையவே தட்டலான்னு தட்டுன்னு எந்திரிக்கவே இல்லை. என்னோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் ரிசப்ஷனில் போய், நான் ஜஸ்ட் இங்கே காலையில் 4 மணிக்கு ரிசப்ஷனில் போய், ஆனால் இந்த மாதிரி நான் கார்டு வந்து தெரியாமல் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அந்த மாஸ்டர் கார்டு வச்சுருப்பாராம். ஸோ நான் அந்த மாஸ்டர் கார்டு இருந்தால் 2 லாக் அன்லாக் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா லாக் ஆகும் இல்லைங்க, இதை வந்து திறந்துக்கலாம். ஸோ வந்து உள்ளே இருக்கும்போது ப்ரைவசிக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ரூம் அன்லாக் பண்ணிட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். பிடிக்காத விஷயம் அப்படின்னு வந்து பார்த்து, எனக்கு பிடிக்காத விஷயம் வைஃபை. ஆ பிடிக்காத அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கலப்பா. ஆமாம், அதோட காஸ்ட் வந்து உண்மையாக எந்த ஒரு 5-star ஹோட்டலாக இருந்தாலும் வர்த்லெஸ்ஸுங்க. ஸோ வந்து 72 hoursக்கு வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா $50 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் கரன்சி படி பார்த்து ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆ ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரி ஜிஎஸ்டி இல்லாமே நீ வந்து கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட 4000 ருபீஸ்
72 மணி நேரத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் 2G இன்டர்நெட் ஸ்பீட் கூட கிடையாது, ஒரு 1G இன்டர்நெட் ஸ்பீடில் சொல்லலாம். பட் உண்மையை சொல்லப்போனால் ஒரு கடலுங்க, கடலில் எப்படி நமக்கு இன்டர்நெட் கிடைக்கும்? ஸோ வந்து சேட்டிலைட்லேருந்து தான் நமக்கு இன்டர்நெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன், தப்பு ரொம்ப சொல்லிட முடியாது. பட் அந்த காஸ்ட் வச்சதுக்கு கொஞ்சம் சங்கடங்களாக இருக்குது, அவ்வளோதான், மித்தபடி வேறு எதுவும் இல்லை. இதோ பார்த்தீங்களா, அதை அந்த அண்ணன் பண்ணுறாரு பாருங்க. இப்போ கதவை தட்டிகிட்டே இருப்பார், திறக்கலை அப்படின்னா அப்படி கூத்தி எடுத்துருவாங்க, அவ்வளோதான். இப்போ ரெட் கலர் லைட் காமிச்சிட்டாங்க, இப்போ க்ரீன் கலர் லைட், இப்போ அவங்க திறக்கலாம். கடல்ல எப்படி வாசா பைக் ஓட்டுவோம்னா, நம்ம டிடிஎஃப்ங்க, கடல்லயும் பைக் ஓட்டுவோம் நம்ம. நம்ம ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த கார்டு, இதை வச்சு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஐ வாண்ட் டு ரீசார்ஜ் மை கார்டு. அக்காவை பார்த்த உடனே டக்குன்னு வாயிலேருந்து வார்த்தை வரலைங்க, கண்மையெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. டேய், எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு தமிழ் தெரியுண்டான்னு அவங்க சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் சம்பந்தம். 1500 ருபீஸ் சொல்ல, 1500 ரூபா போட போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ டாலர்ஸ் வரணும்னா, $15 ஆர் $16 சம்திங் வருங்க. ஸோ அந்த ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நேராக பார்க்கு தான் போக போகிறோம். இப்போது பார்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறாங்களே, நேராக பார்க்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலில் பைக் ஓட்ட போகிறோம் நம்ம. இல்லை அவன் சிரிக்கிறா, அழகாக சிரிக்கிறா. இல்லை யாராவது பிளாகில் ஒரு பேசுகிறாங்க. இது ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களா? ஆமாம், பாருக்கு போயிட்டு அப்புறம் கடல்ல. ராணுவ ரகசியத்தை சொன்னேன், அதனாலதான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கூலானாங்க. அது என்னன்னு சொல்லி இப்ப போய் காட்டுறேன். அந்த அக்காவே வந்து பாருக்கு போறேன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி கேவலமா லுக் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம், நினைச்சு பாருங்களேன். ஒரு பார்ல இருக்கிறவரே காஃபி குடுறா வெண்ணெய் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த கடையில எவ்வளவு காஃபி குடிச்சிருப்போம். உண்மையாங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க, எல்லாருமே வந்து பாருங்கன்னா ஜாலியா ஒரு சில் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நாங்க வந்து பாருங்க காஃபி டீன்னு கேட்போமோ அவரே கடுப்பாயிருவாரு எப்பவுமே. ஸோ வந்து நான் சொன்னேன்ல, பார்ல போய் ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொன்னது, காஃபி குடிக்கலாங்கிறது அப்படி சொன்னேன். இப்போ வந்து நம்ம இந்த கார்டை கொடுத்தோம்னா, அப்படி இல்லைன்னா ரூம் நம்பரை சொன்னோம்னாலே போதும், அவங்க வந்து இதுலேருந்து காசு எடுத்துப்பாங்க. பஸ் அப்போ நம்ம ரூம் நம்பரை யார் வேணா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரூம் நம்பரை சொல்லி யார் வேணா காசு எடுத்துக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அதுதான் கிடையாது. ஏன்னு வந்து பாருங்க, நம்ம ஃபோட்டோவை பார்த்து அவங்க வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோமா இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்திருக்கோமான்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கேட்பாங்க இது யாரோடது அப்படின்னு சொல்லி. அதுலேயே வந்து பாருங்க யாராவது ஏமாத்தணும்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க, அவ்வளோதாங்க. எப்போ நம்ம இந்த பாருக்கு வந்து காஃபி கேட்டாலும் அவங்க வந்து பாருங்கா ரொம்ப அழகாக வந்து பாருங்க அந்த ஹார்ட் போட்டு கொடுப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி போடுறாங்களான்னு பார்ப்போம். அழகாக போடுறாங்க, புரியலை மச்சா, இதுக்கு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பழகணுமாடா. ஆமாண்டா, நான் எதுலேயோ பார்த்தா நம்ம எனக்குடா ஹார்ட் வரல. நாங்கள் வந்து அவர் ரொம்ப நேரமாக ஹார்ட் போடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவர் எங்களுக்கு பல்ப்பு கொடுத்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிளையை உறைஞ்சி வச்சுட்டாரு. இதில் ஹார்ட் போட்டிருக்காரு, அந்த ஹார்ட்டு பயங்கரமாக இருக்குங்க, செம க்யூட்டாக குட்டியாக இருக்குது. கையில் உறைய சொன்னாலே கஷ்டமாக இருக்கும். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்காரு. சம்மா ஒரு ஸ்டிக்கை வாங்கிது அப்படியே கர கர கரன்னு அழிச்சிருக்கோமா. டிடிஎஃப் நம்ம காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கப்பலில் பைக் ஓட்டுறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் நம்ம அக்கா பார்த்துறாதரா, பார்த்துறாதான் பார்க்குறீடா, பார்க்கல நம்மளை. ஐயோ கேவலமாக நினைப்பாங்களே, ஆனால் உள்ளே நடந்தது அந்த அக்காவுக்கு புரியாது. நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க, காஃபி தாங்க குடிக்க போகிறேன், அது டக்குன்னு வரலைங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சூப்பராக இருக்குல்லைங்க, ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் ஒரு ஓர்த்தான இடம், நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார லிஃப்ட்டில் தாங்க போக போகிறோம். அந்த லிஃப்ட்லலாம் போடணும்னு எனக்கு சின்ன வயசில் ஆசை இருந்திருக்கு, இப்போ பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. பட் இப்போ நம்ம போக போகிறோங்க. ஆ வாங்க போகலாம். நீங்கள் இந்த சினிமாட்டிக் ஷாட்லாம் பயங்கரமாக எடுக்கிறீங்களே. ஏமாச்சா
ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி குரல் வித்தி எல்லாம் காட்டுவியா நீ? என்ன ஸ்பெஷல் ஐட்டம் என்கிட்ட? இன்னும் நிறைய இருக்கு, வா காமிக்கிறேன். நல்லாச்சு நீ சொன்னது. இருக்கிறதுல இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னன்னு வந்து பாருன்னா, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்றது தான். பட் அதை விட ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப லிஃப்ட்ல யாராவது வந்திருப்பாங்க, ஓகேவா, நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு நாலு பேர் ஏறதுக்கான இடம் இருக்கும். சரி, நம்ம உள்ள போடலாம் நினைக்கும் போது அப்படியுமா அவங்க தெரியுமா ஓங்கி அப்பிடலாம் போது அப்பிடலாம் போல இருக்குங்க. நம்ம தனுஷ் என்ன தெரியுமா பண்ணா, மூடுற வரைக்கும் வெயிட் பண்ணி மூடும் போது அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அது நல்லா இருந்துச்சு. இந்த விஷயத்தை நான் பார்த்ததுல இருந்தா நானே கத்துக்கிட்டேன், சரி இனிமேல் இந்த அப்படிங்கிற பழக்கமே நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. எத்தனாவது ஃப்ளோர் நம்ம போறோம்? சிக்ஸ்த் ஃப்ளோர்ல தான் வந்து பண்ண நம்ம பைக் ஓட்ட போறாங்க. சேம் டைம்ல கெசினோ இருக்குங்க. ஸோ அந்த கெசினோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் கெசினோ வந்து எப்படி விளாடணும்னு தெரியல. பட் கெசினோல வந்து பார்த்தா எப்படி சொல்றது, ஒரு லிஃப்ட்ல வந்துட்டு இருந்தாருங்க. அந்த அக்கா ரொம்ப சிரிக்கிறாங்களா? ப்ளாக் யூடியூப் ப்ளாக். ஆ, ஸோ வந்து நாங்கள் வந்து அதாவது லிஃப்ட்ல வந்துருந்தோங்க. கையில வந்து பார்த்தா ஒரு நிறைய காயின்ஸ் வச்சிருந்தாரு. என்னன்னா இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ வந்து அவர் வந்து பார்த்தா $100 அப்படின்னாரு. என்னடா இது காயின் வந்து $100 இருக்கு, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கெசினோ வருது அப்படின்னாங்க. ஒன்னொன்னும் $100 வர்த் ஆனதாமா, எவ்வளோ கட்டி ஆடினீங்கன்னு கேட்டால் ₹2 lakh அப்படின்ட்டாருங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ வந்து ₹2 lakh கட்டி அவர் வந்து கெசினோ விளாண்டுருக்காரு. பட் நமக்கு கெசினோ பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. பட் சூதாட்டம் தானே, அதை பற்றி நாலேஜ் இல்லாதது தான் நல்லது. என்னடா ஜி சொல்ற? ஆமா, சூதாட்டம் ஆடுறியா? நிஞ்சா 650 கட்டி ஆடுறியா? எனக்கு கட்டி ஆடிடு மச்சான். எனக்கு அந்த பைக் வந்துட்டோம் நினைக்கிறேன். 6th ஃப்ளோர் வந்துட்டோம். ஓகே பை. ஹாய். 6th ப்ரோ. திஸ் ஒன் இஸ் 6th ப்ரோ. இது வந்து மார்க்யூ தியேட்டர்ங்க. சோ நீங்க மாதிரி வந்து பாத்தீங்க கீழ ஒரு தியேட்டர் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்க 18 பிளஸ் ஷோ. கோபி நீங்க ஷிப் டூர் காமிச்சிட்டீங்க. ஷிப் டூரா மாறிடுச்சு கோபி, என்ன பண்றது? ஏதாவது ஒரு விளாக் எடுக்கலாம் நினச்சி அது அப்படியே டூராக மாறிடுச்சு. ஸோ வந்து இந்த மார்க்யூ தியேட்டர் வந்து பார்த்தா கீழே ஒன்று இருக்குது, பெரிய தியேட்டர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் உட்காந்து பார்க்கலாம். பட் அங்கே வந்து பண்ணால் நாங்கள் ஒரே ஒரு வாட்டி போனோம். போயெல்லாம் சொல்லக்கூடாது, 18 பிளஸ் போட்டுருந்தாங்க, அதுக்காக தான் போயிருந்தோம். பட் 18 பிளஸ் ஷோனா நம்ம ரொம்ப நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. குட்டி குட்டி ட்ரெஸ்னால் ரொம்ப குட்டி ட்ரெஸ் கிடையாது, ஓரளவுக்கு குட்டி ட்ரெஸ்ஸுங்க. நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் டான்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அவங்களோட கலையை நம்ம ரசிக்கலாம். ஐயோ, ஆனால் நாட் டான்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ராயல் ஷாப்ஸ்னு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுமேன். ஸோ அந்த அங்கே வந்து பாருன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ரு, அதுக்கப்புறம் இந்த சிப்ஸு இதெல்லாம் இருக்குது. நான் வந்து சிப்ஸு வாங்கி சாப்பிட்டோங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த ஃபாரின் சிப்ஸ் இருந்துச்சு உள்ள. அப்படியே ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா, அப்படியே உள்ள காட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த இதுதாங்க உள்ள இருக்குது, ஜூம் பண்ணுமேன். போதும், ஓகே வா போலாம். நீங்கள் வந்து ஒரு லைட்டர்ஸ் இருக்குங்க, கோவாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதோ இதுதாங்க நான் சொன்ன அந்த கெசினோ. பட் இது ஒரு நாலேஜுமே கிடையாது. யாருமே இல்ல அங்க பாரு அப்படியே. நான் ஒரு கெசினோ பார்த்துருக்கேன். எப்படின்னா இப்படி வச்சுருவாங்க, சுற்றி விடுவாங்க, அந்த நம்பரில் வந்தால் காசு கொடுப்பாங்க. அதை வேணால் நான் பார்த்துருக்கேன். இதோ அங்கே இருக்குது. ஓ அப்படியா, லக்கு தான் இப்போ அது லக்கு. இது வந்து திறமை. அப்படியாடா, காட்டலாமா கேமரால? நீ காட்டக்கூடாது. காட்டக்கூடாதாம்மா, வீடியோ நாட் அலோடு. யார் சொன்ன அப்படின்னு? நான் வீடியோ எடுக்கும்போது சொன்னாங்க. ஓ ஐயோ, அதையும் எடுத்துட்டீங்க? ஆமாம். இது வந்து எப்படி, இதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் போது இதான் இப்படி மவுஸை வச்சு இப்படி சுற்று எங்கே காட்டு போகும். போயிடும். இதுக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. நம்ம வந்து பைக் ஓட்ட ஓட்ட வ்ளாக் பண்றேன். டிடிஎஃப் சொன்ன மாதிரியே வந்து பாருன்னா நம்ம இப்போ கடலில் பைக் ஓட்ட போகிறோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ வந்து வந்து பாருன்னா இந்த கேம் தாங்க விளாட போகிறோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பாருன்னா இந்த மாதிரி கேம் விளாட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கப்பலில் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே முதல் நாள்லேருந்து நாங்கள் விளையாண்டுட்டுருக்கோம், இன்னமும் விளையாண்டுட்டுருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி சரியான சம்பவம் ஆகி போச்சு. அங்கே தான் வந்து பாருன்னா கேம் கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணி தருவாங்க. கேமுக்குன்னு தனியாக ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். பட் மனுஷன் எங்கே போனாருன்னே தெரியலைங்க. கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours வந்து பாருன்னா வெயிட் பண்ணோம்.
பட் இவங்க வந்து அப்போதான் வருவேன்னு சொன்னதால வந்து பாருங்க நாங்கள் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 9:00 ஆன உடனே வந்துட்டோம். ஸோ வந்து அதனால வந்து பாருங்க இன்னைக்கு வ்ளாகை இதோடு முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம பே பண்ணோன்னா அவ்வளோதான் அங்கே பே பண்ணியாச்சு. இன்னும் $4 பேலன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம பைக் கேம் தான் விளையாட போகிறோங்க. ஸோ வந்து எந்த ஊருக்கு போகலாம்? அச்சா துபாயில் பைக் ஓட்டலாமா? ஓட்டு ஓட்டு. ஓகே ஓகே. என்ன பைக் சூஸ் பண்ணலாம்? H2 இல்லை நிஞ்சா? H2 இல்லை மச்சான். ZX 14R எடுக்கலாமா? வீலிங் எடுத்து. ZX 14R? ஆமாம் ZX 14R. இந்த பைக் என்ன கலர் பண்ணலாம்? நியான் போடு. டயர் மூட்டு சவுப்பு கூட தெரியுதா? போடு போடு பரவாயில்லவா. ஏதோ வித்தியாசமா இருக்கு. சரி இதை எடுத்துக்கலாங்க நம்ம TTF. நம்ம அப்படியே ஃபீலிங் அடிக்கலாம், எக்ஸாஸ்ட்லேருந்து ஃபயர் வர வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம் TTF. நமக்கு கேம்லலாம் அத்துப்படி. அதுலேயும் GTA கேம்லாம் சூப்பராக விளையாடுவேன். முடிஞ்சால் நான் கேமிங் சேனல் சீக்கிரமாக போடுறேங்க. அந்த மாதிரி எக்ஸாஸ்டோட போய் இருப்பேன். வீலிங்லேயே போகலாமா? ஆனால் ஸ்டார்டிங் எப்பவுமே வீலிங்கில் தான் போகும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 டைம் நாஸ் யூஸ் பண்ணலாங்க. நம்ம அந்த நாஸை எப்படி யூஸ் பண்ணலாம்? வீலிங் அடிக்கலாமா? போறேன் மாப்பிள்ள. நம்ம பைக்கோட பேர் என்ன வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லு. ஜார்விஸ். ஆஹா, இங்கே பாரு வீலிங் அடிக்குமா? ஏய் நாஸ் போடு, நாஸ் போடு. 300 போடு. 173 75 போச்சு. இன்னும் நாஸ் யூஸ் பண்ண 92. ச்சா, 300 போல 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 96 ஓட போயிடுச்சு. நான் வீலிங் அடிக்கிறேன், ஸ்பீடா போதான்னு பாறேன். ஆ போயிடுச்சு, 86 வரைக்கும் போயிடுச்சு. எத்தனை ஒரு செகண்ட் பிளேஸ் மச்சான் நம்ம? ஆ, நீதா ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க? ஸோ வந்து சப்போஸ் இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வைங்க, இன்னொரு டீம் நம்ம விளையாடலாம். காசை கொடுக்க போகலாம். ஓ, வியூ பார்த்துட்டேன். ஏய் நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ மச்சா. அந்த வின்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லு. அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து நெருப்பு வரும்போது செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வீலிங் அடிக்கலாமா? உச்சுச்சோ, பின்னாடி ஆள் வரேன், பின்னாடி யூஸ் பண்ணுறேன். செகண்ட் இருங்க. சே சரி, கேமில் நம்ம இன்னொரு டீம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி சரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுறா. உன்னோட ஃபோனா? டேய், உன்னோட ஃபோனில் தான் நான் வ்ளாக் பண்ணிட்டு இங்கே போகிறேன். பயங்கரமாக லைட்டிங் இருக்குது. ஸோ வந்து ஒரு வழியாக வந்து பாருங்க, அந்த கேமிங் எல்லாமே முடிச்சாச்சு. டைமிங் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பண்ணா 9 மணிக்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். 9:20 8:50 போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பி நம்ம ரூமுக்கு போக வேண்டிதான். நிஜ லைஃப்பில் விளையாண்டா கூட இப்படிலாம் வலிக்காதுரா. நம்ம பாண்டிச்சேரியிலிருந்து நம்ம சென்னைக்கு வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பட் இந்த 150 கிலோமீட்டர்ஸ் நாளைக்கு வரைக்கும் ஓட்டணும் அப்படிங்கிறக்காக பொறுமையா ஓட்டிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அங்கே போகலாம், இங்கே போகலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. பட் இப்போவே டைம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ரிட்டன் போகிற வ்ளாக் நீ பண்ணுறியா? பண்ணலையா? அப்போ நான் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ரிட்டன் போகிற வ்ளாக் நான் பண்ணுறேங்க. ஸோ வந்து அது ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சா? ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா.
வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா அந்த கப்பல்ல தான் இருக்கோம். கப்பல்ல இருந்து கிளம்பிட்டோங்க, பேக் எல்லாம் எடுத்து ஃபுல்லா பேக் பண்ணிட்டு அப்படியே புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நேரம் எங்க போயிட்டு இருக்கோம்னா, இப்ப நம்ம 7th ஃப்ளோர்ல இருக்கோம். சோ வந்து 5th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க, லேட்டா தாங்க எந்திரிச்சோம் அஜிலாம். பட் எப்படி டக்கு டக்குன்னு கிளம்பி போனான்னே தெரியல. நான் கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாருமே அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் இல்லடா, அது வந்து எங்க போட்டிருக்கு இங்க காணோம். 14 பேரு, 1050 கிலோ. இதோ அங்கதான் இருக்கானுங்கடா பசங்க. இப்ப வந்து நம்ம இந்த ஸ்டார்லைட் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பாருன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ வந்து நம்மளோட டைம் வரும், அதுக்கப்புறம் வந்து பாருன்னா ஒவ்வொரு குரூப்பாக கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம அப்படியே போய்க்கலாம். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9:10 பக்கம் ஆச்சு. ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து பாருன்னா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். கடைசியில் தான் வந்து பாருன்னா கூப்பிட்டுருக்காங்க. காரணம் வந்து பாருன்னா இவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி தான் நம்மளை அனுப்பிச்சுடுவாங்க. நிறைய பஸ் அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, கொஞ்சம் பஸ் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வெயிட் பண்ணி போகணும். ஸோ வந்து இப்போ 5th ஃப்ளோரில் அந்த ரிசப்ஷன் கிட்டே வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த ஷிப்லேருந்து இறங்கியாச்சுங்க. ஸோ வந்து இறங்கி வரும்போது வந்து பாருன்னா 140 ரூபா அவங்க நமக்கு தரணுமாமா. பட் இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா டிப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எடுக்கவும் இல்லடா, இதை இழுத்துட்டு போய் என்னடா எங்கிட்ட இருக்கு தள்ளி விட்டுட்டேன். இதே வலுக்குதுடா, சரியான வெயிட்டுங்க. எஸ், ஒரு வழியாக நம்ம சிங்கார சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. எவ்வளோ பெரிய கப்பல், அந்த லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் போகுதுங்க. இதுதான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லக்ஸூரியஸ் ஷிப்பாடா. உண்மையாவேவா இல்லை போய் சொல்கிறீங்களா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி. ஏய், வேற லோடில் இருந்துச்சு தான் தம்பு. இதோ நம்ம டிடிஎஃப்ங்க, நாங்கள் போகும்போதே பார்த்துட்டோம். வேற லோடில் இருந்துச்சு, பட் என்ன ஒரு 5 நாளுங்கும் போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ நேராக எங்கே போகிறோம்னு வந்து பாருங்கன்னா, நம்ம பஸ்ல ஏறி தான் கிளம்ப போகிறோம், உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ வந்து ஏதோ ஐலாண்ட் பார்க்கிங் ஆமாங்க. ஸோ வந்து அங்கே தான் நாங்கள் வந்து இறங்க போகிறோம். அங்கே இருந்து ஒரே நிமிஷம் இருங்க, ஒயிட் அடிக்குது. இன்னும் அப்பவும் ஒயிட் அடிக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து டே தம்பு, பைடா போயிட்டு வரேன், காலி பண்ணு. நான் செல்ஃபி ஆனால் இந்த லக்கேஜ் இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டோங்க. மாப்பிள்ள இந்த பேக்கை உருட்டி விட்டுறா உள்ள. இதுதான் இவ்வளோ பெரிய பேக் உள்ளையா? இதுனா ஏன்னா இதை லக்கேஜாக கணக்கில் வச்சுக்க மாட்டீங்களா? ஏன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, பேக்லாம் வந்து ஓகே 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 ஓகே. இந்த டப்பாலாம் வந்து என்ன வைப்பாங்களா, பேக்கை மட்டும் வைக்க மாட்டாங்களா? வாங்க, வெயிட்டாக இருக்குப்பா இது, ரொம்ப நம்புங்கப்பா, இது உண்மையாகவே வெயிட்டாக இருக்குது. இதுவும் லக்கேஜ் தான். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:00 பக்கம் ஆக போகுது. எக்ஸாக்ட் டைம் எவ்வளோனா 10:50 ஆச்சுங்க. நம்ம பஸ்ல ஏறணும், பஸ்லேருந்து டக்குன்னு இறங்கி அப்படியே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம அப்படியே ஆன் டி வேங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம அஜிமா பிள்ளை வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். டே என்னடா பிளான் இன்னைக்கு? எனக்கு வேறு வீடியோ எடிட்டிங் நிறைய இருக்குங்க, மாப்பிள்ளை வேறு நிறைய இடத்துக்கு சுற்றலாம் அப்படிங்கிறா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து இன்னைக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறான். நானும் கோயம்புத்தூர் போயிடலாமான் தான் யோசித்தேன், பட் வந்து எனக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குங்க. ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் ஒரு பிராண்டாக மாற்றணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிறைய ஒர்க் இருக்குது நமக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த மாதிரி ஷிப்புக்கெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன். தெரிலங்க, இது நடக்குமா நடக்காதா, சரியாக வருமா வராதான்னு. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கறதுல எதுவும் தப்பு இல்லையே. லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோங்க, எது நடக்குதோ பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வேறு லெவலில் வந்துடும் தான் நம்புகிறேன். ஓகேங்க. ஸோ வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே ஆட்டோவில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படி இறங்கிட்டு வ்ளாக் பண்ணுறேங்க. நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. டிடிஎஃப் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து நம்ம தனுஷை வந்து ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சு விட்டாச்சு. சென்னையில் வந்து குட்டி குட்டி வேலை இருக்கு. முடிச்சுட்டு நேராக வந்து பாருன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துடுவேன். கோயம்புத்தூர்ல வந்து பாருன்னா வர June 29 மீட்டப் வச்சிருக்கேன். வர June 29 என்னோட பிறந்த நாளுங்க. ஸோ வந்து எத்தனை மணிக்குன்னு வந்து பாருன்னா Evening 3:00. எஸ் Evening 3:00 கரெக்டாக எந்த இடம்னு வந்து பாருன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல
பெல்லாதி ஜங்ஷன்ல வந்து பண்ண TN43 ஒரு கடை இருக்கும். ஸோ வந்து அங்கதான் வந்து பண்ண மீட்டப் வச்சிருக்கேன். இந்த வாட்டி போலீஸ் பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் இந்த லொக்கேஷன் இருக்காது புரியலன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா தூரத்திலிருந்து வரவங்களுக்குலாம் இந்த ஊர் பேர்லாம் புதுசா இருக்கும். அதனால வந்து பண்ண லொக்கேஷனோட லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைக்கு பிறந்த நாள், அதனால வந்துருங்க TTF. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக் ரேஸ் எல்லாம் விளையாண்டோம் இல்லைங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து எனக்கு கேம்னா ரொம்ப 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 பிடிக்கும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருப்பேன், எனக்கு செம்ம ஃபேவரட்டுங்க ஃப்ரீ ஃபயரு. ஸோ வந்து செம்ம ப்ரோவா விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறத விட்டுட்டேன், டச் விட்டு போச்சு. இப்போ விளையாடணும்னு நினைச்சாலும் பழைய மாதிரி கேம் பிளே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கேமே விளையாட வேணான்னு விட்டேன். அதுக்கப்புறம் கப்பலுக்கு போனோடனே ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் செட்டப் பண்ணிட்டோங்க. ஸோ வந்து பிஎஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே செட்டப் பண்ணியாச்சு, கேமர்ஸ் ஆகிட்டோம். ஸோ வந்து கேமிங் சேனல் ஆரம்பிக்க முடியுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு சேனலே மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ரெண்டு சேனல்லாம் ரொம்ப 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 கஷ்டமாயிடும். பார்க்கலாம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுற மாதிரி ஒரு சின்னதாக ஃபன் பிளாக் பண்ணலாம். டிடிஎஃப் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கட்ட போகிறேன். டடன், என்னவாசா அஜீவ் கையில் இருந்த அந்த பிரேஸ்லெட் ஆட்டையை போட்டியான்னு கேட்பீங்க. பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அஜீம் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள எனக்கு இது தங்கத்துலேயே போட்டிருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்கூல் டைம்லேருந்தோ காலேஜ் டைம்லேருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் பிரேஸ்லெட் போடுவாங்களா எனக்கு அப்போலேருந்தே ஆசை. எங்கள் வீட்டில் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதனால் அப்போல்லாம் வாங்கி கொடுத்ததில்லை. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கப்பலில் சும்மா ஃபன்னாக கேட்டேங்க, நான் எப்போவுமே ஜாலியாக பேசுவேன், அந்த மாதிரி ஜாலியாக பேசும்போது கேட்டேன். மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டடா போய் கேர், இவ்வளோ வேகமாக போகலாம் சேப்பாங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பிறந்த நாள் அதனால் ஜூன் 29 மறக்காம வந்துருங்க. டிடிஎஃப் பாய், லவ் யூ கோர் மிஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க.